பொழியாத வெண்ணிலா, உறங்காத பூங்குயில், நனைகின்ற புல்வெளி, நனையாத பூவனம், உதிர்கின்ற ஒருமுடி, கலைகின்ற சிறுநகம், சிங்கார சீண்டகை, பிரியம் 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 உடையாத வெண்ணில உறங்காத பூங்குயில், நனைகின்ற புல்வெளி, நனையாத பூவனம்.
ஒண்ணுமே தெரியாது பாவா. நீ அனுப்பிடா, நீ காலேஜுக்கு படிக்க வா போற. அங்கிள், நாங்க தான், கதவு தரங்க. ஆண்டி தூங்கிட்டாங்களா? இந்த பசங்களுக்கு ஆண்டினாலே கொஞ்சம் பயம்தான். எனக்கு என்ன பயமா என்ன? கொஞ்சம் மரியாதை. உங்க ஆண்டி நல்லா குறட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் சத்தப்படாம போய் அவங்க உங்க ரூம்ல படுத்துருங்க. நல்லா அப்படியே ஆண்டி மாதிரி கிழறா. காலையில பாப்பா அம்மா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். தப்பு தப்பு தப்பு, லிப்பு போட்ட தப்பு. ஆண்டி ஆண்டி ஆண்டி, உங்க சாரி, பிளவுஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பர் மேஜிக். இந்த கூல் பண்ற வேலையெல்லாம் விட்டுரு. நாங்க யாரு? நீங்க எங்க காலேஜ் லெக்சரர்ஸ். அவர் மிஸ்டர் கிறிஸ்டோபர், நீங்க மிஸ்ஸஸ் மார்லன் கிறிஸ்டோபர். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் கட்டிட்டவங்க. ஆண்டியை பிரிஞ்சு அங்கிளாலையும் இருக்க முடியாது, அங்கிளை பிரிஞ்சு ஆண்டியாலையும் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு லவ் இன்டிமேஷன், கரெக்ட்? ஓகே ஓகே, நீங்க யாரு? நாங்க எந்த ஆதரவுமே இல்லாம கடற்கரையில சுத்திட்டு இருந்த லவர்ஸ். ஒன் மார்னிங் நீங்க ஜாகிங் வரும்போது என்ன எங்களோட குடும்பத்தனமான பேச்சு, உயிருக்கு உரான இதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆன நீங்க எங்களை கூட்டிட்டு வந்து காலேஜ்ல வீட்டுல இடம் கொடுத்தீங்க. சோ நாங்க உங்களுக்கு எங்க மனசுல இடம் கொடுத்துட்டோம். இப்போ காட், காடஸ், கார்டியன், ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். சரி, எங்க கண்டிஷன் என்ன? என்ன கண்டிஷன்? 3 வருஷம் காலேஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வாங்கி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிருக்கமா இல்லையா? அப்புறம் ஏன் காலேஜை கட் அடிச்சுட்டு வெளியே சுத்துறீங்க? அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஒரு வாரம். அதான் லவ். அங்கிள், நீங்க லவ் பண்ண போதெல்லாம் ஆண்டியோட சுத்தலையா? சுத்தலையா கேட்ட சுத்தல. இத பாருங்க, இனிமே காலேஜை கட்டடிக்க மாட்டோம்,
வெளியே சுத்த மாட்டோன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. காலேஜ் கட்டடிக்க மாட்டேன் ஓகே ஆண்டி, ஆனா வெளியே மட்டும் சுத்தாம இருக்க முடியாது ப்ளீஸ். நோ, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணணும் ப்ளீஸ் ஆண்டி. சத்தியம் பண்ண ஆண்டி ப்ளீஸ். கம் ஆன். I am Black Romeo. Ee ai ai ye. Ee ai ye. Come on. Okay. Walk. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். என் உடல் பிறப்பு அன்பர் அன்பர் டே அன்பர் ஜோக்கி பொறுக்கி அம்மா அக்கா டே அன்பர் என்னடா லைஃப் வெறுப்பா இருக்கடா. ஒரு பொண்ணு பார்க்க முடியல, பேச முடியல, தொட முடியல, ஆசையா ஒரு கிஸ் கூட பண்ண முடியலடா. லைப்ரரி போனோம்னா சைட் கூட அடிக்க விட மாட்டேங்கிறான் அந்த லைப்ரரிய. அந்த வர்றான் குடையில தொங்கிக்கிட்டே வர்றான் பாரு. இந்த பிரச்சனை நீ தான் தீர்த்து வைக்கணும். இதே என்கிட்ட சொல்றீங்க? அதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்கல்ல காலேஜ் சேர்மன் அரிமத், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. டே இந்த பிரச்சனை உன்னால தீர்த்து வைக்க முடியும், சொன்னா கேள்றா, அடம்புடிக்காரா, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்றா, பண்ணுடா. இதான் ஐடியா. வரேன் வரேன் வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு நிமிஷம், கொஞ்சம் செப்பல் கேட்றீங்களா? எதுக்கு? உங்களுக்காக புது ஷூஸ் ஆயிட்டு வந்திருக்கோம் சார். என்ன அன்பளிப்பா? இல்ல கிஃப்ட். ஆ போடுங்க சார். ஏன் நீங்க போட மாட்டீங்களா? ஆ போடுங்க. அதுக்காக தானே காத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். போடுங்கடா. இத போடுறேன் சார். அவங்க இந்த ஆளு ஒரு இருக்கு மச்சான் இருக்கறேன். மேதோ பா. சீக்கிரம். என்ன ஒரு மாதிரியா இருக்கு? இன்னும் பல மாதிரி இருக்கும். பிடிக்காதீங்க. ஐயோ வழி விடுங்க. பிடிங்க. உங்களை பிடிக்காதீங்க. என்ன பிடிங்க? பிடிங்க. அம்மா ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்க. என்ன பிரச்சனை? இங்கேயும் இந்த சடையினால தான் லவ் பிளேஸ் போனும் சொல்லுது. உன்னோட சுத்தி ஒரு வாரம் ஆச்சு, இப்போ நம்ம போனோம். ஒரு ஐடியா சொல்லு. ஐயோ காலேஜுக்குள்ள பாம்பு வச்சு தாக்கலே. ஐயோ தெரியலையே. போலாமா?
कुर्ता ढीला अजब है उसका दुपट्टा नीला। अरे कुड़ी मेरे गले लग जा रे। गोरी गोरी गल दिख कुडी कुडी ओ मेरा दिल धक धक दे ओए चुनिए। बोल 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 रब कानु की छाईदा पासुआ के जिद मत कर चढ़ दे। வரும் மலைகளுக்கு என்ன வயசு, உன்னை சுற்றி செல்லும் பெண்களுக்கு என்ன வயசு? அலைகளுக்கு என்ன வயசு, உன்னை கட்டி செல்லும் தென்றலுக்கு என்ன வயசு? வானிலுள்ள மீன்களுக்கு என்ன வயசு, உன்னை வாட்டி செல்லும் மேகத்துக்கு என்ன வயசு? வானவில்லை கையில் வாங்கி தர சொல்லி சின்ன சின்ன சண்டை போடு இந்த வயசு. புன்வெளிகள் என்ன, பூவனங்கள் என்ன, வண்ண வண்ண வசந்தங்கள் இந்த வயசு. விண்வெளியில் வீடிருந்தால் என்ன வயசு, மின்னங்களை கோலமாய் போடும் வயசு. மண்ணிலவு கையில் வந்தால் என்ன வயசு, உயிரை தேகைக்கு உள்ள வயசு. கற்பனையில் எண்ணங்களை ஏற்றி கனவுகள் வாங்கும் வயசு. அதில் இப்ப உள்ளங்களில் துள்ளி வரும் அலைகளுக்கு என்ன வயசு, உன்னை கட்டு செல்லும் பெண்களுக்கு என்ன வயசு? வானிலுள்ள மீன்களுக்கு என்ன வயசு, உன்னை வாட்டி செல்லும் மேகத்துக்கு என்ன வயசு? மொட்டு விட்ட மோகத்துக்கு என்ன வயசு, கட்ட விட்ட காதலுக்கு என்ன வயசு? வெள்ளை மொத்தத்துக்கு அந்த வயசு.
நாங்க பிரச்சனைக்காக வரல, தர்மா உங்களை கூட்ட சொன்னாரு. யார் தர்மா? நீயே நேர்ல வந்து தெரிஞ்சுக்க. நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு யாரு கூட்டிட்டு வர சொன்னாரோ அவங்களை கூட்டிட்டு போ. நாங்க கரெக்டா தான் வந்திருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, ஏற்கனவே அனுப்பிச்சதும் தர்மா தான். அப்ப நீ அடிச்சதுனால நாங்க அடிச்சோம், இப்ப நீ அடிச்சாலும் தர்மா அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வர முடியாது. சரி, நீங்க வர வேண்டாம், எங்க வரணும்னு சொல்ல, தர்மாவே வந்து பாப்பாரு. இங்க பார், தர்மாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவர் கூட்டிட்டு வர சொன்னாலும் நாங்க இல்ல. சாரி. மறுபடியும் இவங்களை அந்த அன்பர் தான் அனுப்பியிருக்கணும். ஹரிமத், நான் அனுப்பலடா. நோ, நீ தான் அனுப்பிருப்ப. இல்ல, நீ தான், நீ தான், நீ தான். ஆமா, நான் தான். என்ன பண்ணுவ ஹரிமத்? கையடு, கையடு. என்னடா சின்ன பசங்க மாதிரி வந்து போயிருங்க சார். நாங்க எப்ப வெளில போனாலும் ரவுடிங்களை விட்டு கேட்டா பண்றோம் சார். சார், இவன் என்ன பேசுறது புரியல சார். அன்பர், நீ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற சார். நான் படிக்க சொல்லா காலேஜ் விட்டு போயிடு. இதெல்லாம் என்ன கிராட்டா? இட்ஸ் ஆல் ரைட். அன்பர், அரிமத், நீ என்னோட வா. பிரீதா, நீ தான் வா. வேடிக்கை பார்க்காத, வேலையை பாரு. தப்பே பண்ணாம அவன் திட்டிட்டு போறான். உண்மையிலேயே செஞ்சிட வேண்டிதான். செய்வான், நிச்சயம் செய்வான். என்ன ரவுடி, நாம தான் வேலைக்கு போகணும். உடம்பு மட்டும் கூலா இருந்தா பத்தாது, மனசும் கூலா இருக்கணும். டென்ஷன் ஆக கூடாது. எங்களுக்கு குழந்தை வேணும்னு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணாத நாளே இல்ல. நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த கவலை எல்லாம் போயிடுச்சு. இப்போ புது கவலை ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன கேதல்னா கூட அதை எங்களால தாங்க முடியாது. பிளீஸ்மா, நீயாவது நான் சொல்றதை கேளுமா. நீயாவது என்ன? இனிமே உங்க ரெண்டு பேருமே நாம சொல்றபடிதான் கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, இனிமே உங்க தனியா அங்கே வெளியில போகக்கூடாது. நாமும் சேர்ந்து சுத்தலான்னு சொன்னேன். நாங்க எங்க போனாலும் வருவீங்களா? வருவோம். பீச்சுக்கு வருவோம். பார்க்குக்கு வருவோம். சிகர் வெட்ட வருவோம். வெட்டிருவேன். அதுக்கெல்லாம் நான் வரல. நம்ம ரெண்டு பேரும் போவோம் அங்கிள். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன டேட்? பிப்ரவரி 14th, வேலண்டைன்ஸ் டே. ஆமா, இன்னைக்கு காதலர்கள் தினம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்குறோம். ஓகே, கலக்கோவே. வாட் டா சர்ப்ரைஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்று காலேஜில் பெஸ்ட் லவர்ஸ் நீங்க தான். லவருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோஸாவது கொடுக்க சொல்லியிருக்காரு வேலண்டைன். எனக்கு தான் லவ் இல்ல, உனக்கு லவ் இருக்கா? இந்த ரோஸ உன் கையால அவளுக்கு கொடு. ஏன்டா லவ்ஸ் எனக்கு இவ்வளவு ஃபீலோட பேசிட்டு இருக்க? ஆமாடா, ரொம்ப நாளா ஒரு ஃபிகரை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்காடா. கிடைச்சா கலக்கிடுவியா? கலக்கா? ஈயா 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 தான். ஓகேடா, இன்னைக்கு உனக்கு ஈயா ஈயா தான்டா. அரிமத், தேங்க்யூ, தேங்க்யூ. There is my galbez. Transcend the new style. கன்னி மலராணி கப்பல் நேரி கரைக்கு வந்த காமன் புயல ஆயிட அத்தத்துறைய ரொம்ப செய்யலானி அன்மனதை கொள்ளையடிக்கும் மின்னல் மகளா பாதம் பட்ட பிறகு இந்த பூமி எங்கும் அழகு நீ என்னை பார்க்கும் பொழுது எனக்குள்ள காட்டி நிலவ
பேருக்கும் கண்ணி மலராணி கப்பல் நேரை கரைக்கு வந்த காமல் புயல அழ அசத்திறைய ரொம்ப தயலாணி அன்மனரை கொள்ளையடிக்கும் மின்னல் மகள இவளோ மவுண்ட் ரோட்டில் நடந்து வந்தா மயிலாப்பூர் சிக்னல் வரை ஜாம் 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 தான் காலேஜில் விட்டு நந்தம் காலாவே நடந்து போனா காலைய கண்கள் போடு ஜூம் 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 என் மாண்மகளே நீ சிரித்து விட்டால் என் மனதெல்லாம் ஒரு சந்தோஷம் வல்லைக்கும் கண்ணி மலராணி கப்பல் நேரை கரைக்கு வந்த காமல் புயல அழ அசத்துறைய ரொம்ப தயலாணி அம்மனதை கொள்ளையடிக்கும் இந்த மகள ரோமியோவாகும் பூவுக்கும் பொண்ணை சூட ஆவல் கூடும் தாமரையே நீ சரி என்றால் அந்த சூரியனும் இரவில் வரும் அடி பெண்ணை உனது வாலிப குறும்பில் என்னை நானே மறந்து போறேன் காத்தல் வல்லை வீரக்கும் கண்ணி மலராணி கப்பல் நேரை கரைக்கு வந்த காமல் புயல அழ அசத்துறைய ரொம்ப தயலாணி அன்மனதை கொள்ளையடிக்கும் மின்ன மகள காத்தல் வல்லை வீரக்கும் கண்ணி மலராணி கப்பல் நேரை கரைக்கு வந்த காமல் புயல என்னடா புணவு போன மாதிரி இங்க அங்க ஒலாத்திட்டு இருக்க ஒழுங்கா உள்ள போய் லத்தி வேணுமா ஏன் சார் லத்தி நாங்க என்ன தப்பு பண்ணலாம் அவாலா மோசடியில் ஈடுபட்டமா அல்லது அந்நிய சலாவணி மோசடியில் சம்பந்தப்பட்டமா இது 1996 நாங்கள் ரோட்டு மலை ஆடுவோம் உங்க வீட்டு மோட்டு மலை ஆடுவோம் மாணவர்கள் நாங்கள் எங்களை அடக்கலம் நினைச்சீங்க அடக்கமாயிருவீங்க மாணவன் நினைத்தான் அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு இனிமே ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறத வேற சரி ஏமா நீங்களும் பொண்ணுங்க தானா தெரியல பேசுங்க ஏமா நடு ராத்திரில நடு ரோட்ல இந்த காலி பசங்களோட சேர்ந்து கும்மாள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமான எதுவும் இல்ல எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க எங்க உடன்பிறவா சகோதரிகளையும் உயிர் தோழியையும் பத்தி சார் ஏன் சார் அடிக்கிறீங்க என்ன சொல்றான் பாத்தியா என்ன சொல்றேன் உயிர் தோழியும் சொல்றேன் சார் இந்த வார்த்தையை கேட்டால கொலையெல்லாம் நடுங்குது ஆமாயா இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் போதாது அட பாவம் எங்க பாத்துக்கறா இனிமே தோழிங்க கிழிங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க அப்புறம் நடக்கிற வேற உட்காருடா சரி சார் அடிக்கடி காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில சுத்துறோம்ன்ற கெட்ட பேர் எங்களுக்கு இருக்கு ஆனா இவங்க எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை வச்சுட்டு இவங்களை விட்டுடுங்க சார் பிளீஸ் முடியாதியா
இன்னைக்கு நைட் முழுவதும் நீங்க இங்கேயே இருங்க. காலையில உங்க லெக்சரர் சார் பிரின்சிபால் வரட்டும், நான் ரிலீஸ் பண்றேன். என்ன சின்ன, இவங்களை எல்லாம் தர்மா ரிலீஸ் பண்ண சொன்னார். ஓகே, இப்போ ரிலீஸ் பண்றேன், நீங்களாம் போலாம். சார், எங்களை ரிலீஸ் பண்ண தர்மா யார் சார்? காலையில எங்க பிரின்சிபல் லெக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணட்டும், அப்புறம் நாங்க போறோம். நோ, தர்மா உத்தரவுனா அதை உடனே நிறைவேற்றதான் எங்க வேலை. இப்போ நீங்க போலாம். காஸ்டபிள் எல்லாரும் அனுப்பு. தோழி, கடைசியா தர்மா கேட்க சொன்னார், வர முடியுமா முடியாதான்னு. நானும் கடைசியா சொல்றேன், வர முடியாது. தர்மடா, தர்மாடி, யாரா இது தர்மா? நீ வெளியூர்ல, உனக்கு தெரியாது. இவன் நம்ம காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்ட். எக்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, அப்பவே ரவுடி. இப்ப வேலை என்ன தெரியுமா? கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் தீர்த்து வைக்காத வேலையெல்லாம் இவன் தான் தீர்த்து வைப்பான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு பேயிங் கில்லர். காசுக்காக கொலை பண்றான். இவன் வீட்டுல இங்க வந்தா என்ன தெரியுமா? ஹரிமத், பிரீதா, அவங்களுக்கு டிசி கொடுக்கணும், எண்ணிக்கை கொடுக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தர்மா. அது எனக்கு தேவையில்லை. இது தர்மா உத்தரவு, அதை நிறைவேற்றது தான் உங்க வேலை. வரேன். இத பார், நாளைக்கு மார்னிங் அவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் உன் பொண்ணும் பையனும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன் எங்களுக்கு டீச்சர் கொடுக்குறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இத விட நல்ல காலேஜ்ல உங்களை நானே சேர்த்து விடுறேன். ஓகே, ஏன் இது நல்ல காலேஜ் இல்லையா? இங்கே ப்ரொஃபசர்ஸ் பிரில்லியன்ட் இல்லையா? இல்ல பிரின்சிபல் என்ன ஃபூலா? சரி, நீ எது சொன்னாலும் என்னால கன்சிடர் பண்ண முடியாது. டீச்சர் ரூம்ல ரெடியா இருக்கு, நேரா வந்து வாங்கிக்கங்க. ரெஸ்பான்ஸ்ல தான் பிரின்சிபலா இருக்காரு. எவ்வளவு ரவுடி சொன்னதுக்காக உடனே டீச்சர் கொடுத்துறதா? ஹரிமர், நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். தர்மாவோட சொல்லுக்கு எம்எல்ஏ எம்பி ஈவன் மினிஸ்டர்ஸ் வரை கட்டுப்படும் போது, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பிரின்சிபல், நான் என்ன செய்ய முடியும்? நான் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மட்டும் தர்மா சும்மா விட்டுருவா? எனக்கும் குடும்ப குழந்தைகள் இருக்குல்ல. சாரி ப்ரொஃபசர். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. என்ன யூனியன் சேர்மன் போஸ்ட் எடுத்துக்கோ, டிசி மட்டும் கொடுக்க வேணாம் சொல்லு. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல. நோ, உன்னை தவிர எங்களுக்கு பிரச்சனை பண்ற வர யாரும் இல்லடா. நான் இல்லன்னு ப்ரூவ் பண்றேன், வாடா. எதுக்காக சார் உங்களுக்கு டிசி கொடுக்குறீங்க? தர்மாவுடைய மரத்துக்காகவா? சார், சார், தர்மா நம்ம காலேஜுடைய எக்ஸ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ரவுடி. அன்வர் இந்த காலேஜுடைய பிரசன்ட் ஸ்டூடெண்ட். நாளைக்கு நான் ரவுடி மாட்டேன்னு என்ன சார் நிச்சயம்? இன்னைக்கு உங்களுக்கு டிசி கொடுத்தா நாளைக்கு உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கொலை பண்ணிடுவேன் சொன்னா டிசி கொடுக்காம இருப்பீங்களா? வேணாம் சார், இந்த காலேஜ் பேர் கெடுக்க ஒரு தர்மா போதும், எங்களையும் தர்மா ஆக்கிடாதீங்க. என்ன ரவுடிசம் பேசுறீங்க? எங்க அது ரவுடியோட மோதிட்டு வா, இல்ல பேசி தீர்த்துட்டு வா பார்க்கலாம். ஓகே, பேசிட்டு வரேன், பேசி தீர்த்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு டிசி கொடுக்க ஓட்டலாம். ஓட்டல் பிச்சைக்கார பைய ஓட்டல், இட்லி கல்லா இருக்கு, தோசை மாவா இருக்கு. ஓட்டல் முதலாளிய வெளியே வர சொல்லி செருப்பாலே அடிக்கணும். ஹலோ, ப்ளீஸ் கம். ஓங்க சார், அதான் நான் போட்டப்பா. யோ, வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? பிச்சைக்கார பைய ஓட்டல். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலேயே என் ஓட்டலை பார்த்து பிச்சைக்கார பைய ஓட்டல் சொல்லுவேன். ஓ, ஓட்டலா? ஏன் ஓட்டல் முதலாளியா பிச்சை எடுக்கூடாதா? அடையாறுல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டிட்டு இருக்கிறேன், அதில் சில்லற வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதுக்கு தான் இந்த பிச்சை. வார்த்தையை எப்போதும் அளந்து பேசணும். பிச்சைக்காரனா அவ்வளவு கேவலா போச்சா? என்ன மறுபடியும் அடிக்கிறா? ஓடா, போறோம்ல, ஓடானா? இன்னைக்கு டியூட்டி ஒரு லாரி சர்வீஸ் ஓனர் தான் பார்ட்னர் பிரிஞ்சு இன்னொரு லாரி சர்வீஸ் போட்டி ஆரம்பிச்சிட்டானு, அது காலி பண்ண சொல்லி 100,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவன் இன்னும் காலி பண்ணல. இன்னைக்கு லாஸ்ட் டே, என்ன பண்ணலாம்? 5 மணி வரைக்கும் பாரு, காலி பண்ணலன்னா
என்ன அன்வர்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தர்மா. சொல்லு, என்ன விஷயம்? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரிமத் பிரீதா, நல்லவங்க. எதுக்காக அவங்களுக்கு டிசி கொடுக்க சொன்னேன்? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தா நான் பேசி சாரி கேட்க சொல்றேன். டிசி மட்டும் கொடுக்க வேணாம் சொல்லு. இது தர்மாவோட பிசினஸ், இதுல எவன் தலையிட்டாலும் தலையிருக்காது தெரியும். தேவை அவங்கள வந்து பார்க்க சொல்லு. நாங்க என்ன போய் பார்க்கணும்? சம்பந்தமே இல்லாம ஒரு ரவுடி எங்க லைஃப் தலையிடுமா? அவனை போய் நாங்க பார்க்கணுமா? நோ, சம்பந்தமே இல்லாம தர்மா தலையிட மாட்டான். ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் உங்களை ப்ராப்பரா 3 times அப்ரோச் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நீங்க என்னைய பிளேம் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை தெரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பாத்துக்குவோம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தோம், எவ்ரி சண்டே சின்சியராக சர்ச்சுக்கு வரீங்க, ஜீசஸை ப்ரே பண்ணுறீங்க, யாரோடையும் பேச மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்த்தா நல்லவராக தெரியுது, அப்புறம் ஏன் இந்த கொலை இதெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு 100,000 ரூபாய் கொடுத்து உங்களை கொல்ல சொன்னா? இது என் தொழில் ஃபாதர், வரேன். அரிமத், பிரீதா, எங்களுக்கு ஏன் டிசி கொடுக்க சொன்ன? ஏன் சம்பந்தமே இல்லாம எங்க லைஃப்ல தலையிடுற? நாங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? எங்க ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? ஹிஸ்டரி வண்டிக்குள்ளே இருங்க, சொல்றேன். காரைக்குடி, உங்க அப்பா செக்கால சின்னம்பலம், உங்க அப்பா செஞ்சி சேவக பெருமாள், உங்க அப்பாக்களோட தொழில் 25 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்க. அப்பவே எதிரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ்ல காட்டி கொடுக்கறது, தொழில நீயா நானாங்கிற போட்டி பகையும் தொடர்ந்து இன்னைக்கு சவுத்லயே அதிகாரம் இருந்த அரசியல்வாதி வரைக்கும் அத்தனை பெரியவன் ஆட்டி படிக்கிற சாராய் தாதாக்கள். இப்ப போட்டியே நம்பர் வந்தாதான் நியானான்தான். அது குறிச்சு உங்க அப்பாக்கள் கவர்மெண்ட் அங்கீகாரத்தை விட அதிகமாவே பிராண்டி தயாரிச்சிருந்தாங்க. அப்ப புதுசா வந்த லேடி கலெக்டர் இமிடியேட்டா அவங்க ரெண்டு பேரோட ஃபேக்டரி சீஸ் பண்ணுங்க. டேய், அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஃபேக்டரியை விட்டுட்டு அவன் ஃபேக்டரியை சீஸ் பண்ண சொல்லு. டேய், நமக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நம்ம ஃபேக்டரியை விட்டுட்டு அவன் ஃபேக்டரியை சீஸ் பண்ண சொல்லுங்கடா. நான் ஐஏஎஸ் படிச்சது இந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதுக்குல்ல. எங்க இருக்கு அவங்க ஃபேக்டரி? நானே சீஸ் பண்றேன். அவ கலெக்டர் ஆபீஸ்ல இந்த ஃபேக்டரிக்கு போக கூடாது, வெட்டுங்கடா. அவ யாரா முதல்ல வெட்டுறதுக்கு? அவ அருவ அவளத்துக்குள்ள நம்ம அருவா வரணும், வெட்டுங்கடா. இப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு எப்படிப்பட்ட அம்மாக்கள்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? பேசலாமே.
உங்க புருஷங்கிட்ட சொல்லி இந்த போட்டி பகை இந்த கெட்ட தொழில் எல்லாத்தையும் விட வைக்கலாமே. உங்க புருஷன் மட்டும் என்ன, கலெக்டர் உத்தியமா பாத்துட்டு இருக்காரு, அவரை விட சொல்ல வேண்டியதானே? நம்ம தான் நம்ம புருஷங்களை எதிர்த்து பேச முடியாதுல்ல, அப்படி இருக்க எப்படி சொல்லி நிறுத்த முடியும்? இன்னைக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க செய்யற கொலை கொள்ளையில இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஒரு நாள் கவர்மெண்ட் மாறும், அப்போ அவங்களுக்கு தூக்குதான். சரி, ஒருவேளை அவங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டா கூட இன்னைக்கு இருக்கிற இந்த பகை வளர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு நம்மள வெள்ள சேலை கட்ட வச்சிடுவாங்க. ஒரு ஐடியா, இவங்களே சம்பந்திகளாகிட்டா? நீங்க உங்க புருஷங்கிட்ட கேப்பீங்களா நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணை கட்டி வைக்கலாமான்னு? நாம தான் வாயில்லா பூச்சிகள்ல எப்படி சம்பந்திகளாக்குறது? வேற வழி, அந்த குரு பகவான் தான் வழி காட்டணும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு இறங்க சொல்றேன். இதான் என் வீடு. என்னடா போலீஸ்காரன், அந்த 1000 குடிசை எரிச்சுமே அந்த கேஸா இருக்கும். என்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மர்டர் கேஸ ஆக்சிடென்ட் கேஸா மாத்தியாச்சு சார்? ஸ்டேஷன்ல எத்தனை பேர்? ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், 30 கான்ஸ்டபிள் சார். கூட்டப்படி கொடுத்துறேன் உனக்கு. சோ உங்க ரெண்டு பேருக்கும் காதல் எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல? உங்க ஊர் எம்எல்ஏ கானாரோன ஆனாரோன கற்பன் செட்டியார் வீட்டு கல்யாணம். காதல் நெருப்பு ஆறாம் ஏழ்வாள் முடிய நெருப்பு அடுத்து வந்தவர் குட்டிய நெருப்பு அந்த நெருப்பு காதல் நெருப்பு. காதல் என்பது
என்பது பூவனமல்ல போர்க்களமென்றால் என்ன சிவாய் ஆலை எடுத்து காதல் கையில் வாளை எடுத்தால் என்ன சிவாய் ஆரம்பிச்சு உங்க காதல் பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப உங்க அப்பாக்கள் என்ன பண்ணாங்க? நான் சம்மதிக்கிறேன் டி, அவன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்கிறேன். சீதனமா அவங்க அப்பன் தலையை கொண்டு வருவாளா? நானும் சம்மதிக்கிறேன் டி, என் பொண்ண அவன் பையனுக்கு கட்டி கொடுக்க. சீதனமா அவன் கேட்ட மாதிரி நான் தலையெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம சந்தக்கடை நாலு மூலையிலையும் அவ அப்பம் உண்டும் நாலு துண்டா கிடக்கணும். கிடக்குமா? இங்க பாரு அரிமர், என் வாழ்க்கையில் நடந்த ஒரே மகிழ்ச்சியான விஷயம் அவனுக்கு பொண்ணு எனக்கானும் பிறந்ததுதான். எனக்கு இருந்த போட்டி பகை பிரச்சனை எதுவும் உனக்கு இருக்காது. நான் பட்ட கஷ்டம்லாம் இனி நீ பட வேண்டிய அவசியம் இல்லை. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு நீ பொண்ணா பிறந்துட்டியேங்கிற கவலையே இல்லம்மா. இன்னைக்கு பொம்பளைங்க தான் அரசியல் இருந்து அத்தனை துறையிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். சாராய கடையில இருந்து பிராந்தி கடை வரைக்கும் எப்படி மிரட்டி ஏலம் எடுக்கிறது, சாராயத்திலிருந்து சந்தன மரம் வரைக்கும் எப்படி கடத்துறது, ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் வரைக்கும் எப்படி வளர்ச்சி கைக்குள்ள போட்டுக்கிறது, அதிகாரியிலிருந்து அமைச்சருங்க வரைக்கும் எப்படி சுண்டு வரலுக்குள்ள கொண்டு வர்றது, கோடி கோடியா பணத்தை எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணத்தை எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அமுக்கிறது, கொலை பண்ணிட்டு எப்படி சட்டத்திலிருந்து தப்பிக்கிறது, எதிர்க்கிறவங்களை எல்லாம் வெட்டி எறிய சட்டத்துல எவ்வளவு ஓட்டை இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்லி தந்து உன்னைய நான் நம்பர் ஒன் தாதா வாக்குறேன். அடுத்து இந்த ஏரியாவில் நம்பர் ஒன் தாதா நீயாத்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு காதலிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு போனீன்னா ஒன்ன மட்டும் இல்ல, உங்க ஆத்தாளையும் சேர்த்து கத்திரிக்காயை வெட்டுற மாதிரி வெட்டி எறிஞ்சிட்டு போயிருப்போம். அதனால நமக்கு இந்த காதல்லாம் வேண்டாமா. அப்புறம் அப்பா உன்னை ஆசிட் ஊத்தி எரிச்சிடுவார். உன்னையும் சேர்த்துதாண்டி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சீங்க? யோ, வந்த அரை மணி நேரம் ஆச்சு. பிராந்தி கடை எப்ப ஏற விட போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகுதான் அஞ்சு நிமிஷம் ஆகும். அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் ஆகிவிட்டா. ஊர்ல ஒத்த கடை விடாம ரெண்டு பேரும் போட்டி போட்டி எடுத்துக்கிறாங்க. இருக்கிற இந்த கடையாவது எடுத்து போறோம் பார்த்தா நீ விட மாட்டேங்கிறியா? யோ காசி கட்டி உட்காரியா, அவங்க வந்து போறாங்க. வந்த கிடைச்ச போறாங்க. யோ, அவங்க வந்துடாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்ப ஆதா என்ன ஏழம எடுக்க பின்ன என்ன ஓடி பிடிச்சி வந்துட்டாங்க உட்காருங்கிறேன். நம்ம தான் நினைச்சோம் திடீர்னு போனது வாரிசு இறக்கி போட்டாங்கள. என்னத்தை ஏழம் எடுத்து நமக்கு கிடைச்சி கழுகுற துண்டு போச்சா. காரைக்குடி கல்லுக்கட்டியில் இருக்கும் ஏழாம் நம்பர் பிராந்தி கடை ஏலம். அரசு நிர்ணயித்த ஆரம்ப தொகை 5 லட்சம். 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம். இந்த கடையோட மதிப்பு 10 லட்சம் தான் தம்பி. 25 லட்சம் ஆனாலும் நாம தான் எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு.
என்ன முத முதல்ல தொழிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, கேளுங்க 10 லட்சம்னு கேளுங்க. எத்தனை தலை உருண்டாலும் பரவாயில்ல, நாம தான் 7 எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. தைரியமா கேளுங்க, கார் ஃபுல்லா கத்தியாரோன்னு அள்ளி போட்டு வந்திருக்கும். 15 லட்சம் கேளுங்க. 5 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் சரியான வாரிசு பாப்போம். நீங்க பெரிய தாதாவா இருக்கலாம், மத்தவங்க உங்களுக்கு கண்டு பயப்படலாம், ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசுதான், ஆனா தாதா செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசு இல்ல. அப்படி மாத்திரம் மட்டும் நினைக்காதீங்க, மீறி நினைச்சா இப்படிதான் நடக்கும். உங்க போட்டி பகைக்காக எங்க காதலப்பட முடியாது. நீங்க மாறணும், மனுஷனா மாறணும். மாறலனா நாங்க மாத்துவோம், எங்க காதல் மாத்துவோம். ஓகே ஓகே. ஆமா, இதுல பயந்த உங்க அம்மாக்கள் என்ன செஞ்சாங்க? எதுக்காகமா நாங்க ஊருக்கு போகணும்? அவங்களை ஏத்து பேச ஆரம்பிச்சுக்காகவா? உங்களை மாதிரி ஊமையா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுமா, ஏத்து பேசணும், போராடணும். வெண்டப்பா, உங்க அப்பாக்கள் கல் மனசுக்காரங்க, அவங்க கிட்ட போராடி பலனை பார்க்க முடியாது. எப்ப அவங்க தெரிஞ்சாங்களோ தெரிஞ்சட்டும், அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். இல்லம்மா அரிமார், மத்தவங்களை மாதிரி நீங்களும் ஊரை விட்டு ஓடி போனதா இருக்க கூடாது. புருஷ பொண்டாட்டியா தான் போகணும். இத அவ கழுத்துல கட்டிட்டு கூட்டிட்டு போ. அம்மா, எங்க பொறுப்புல எப்படி அப்பா அம்மாக்கு சம பங்கு இருக்கும், அதே மாதிரி எங்க 89 சம உரிமை இருக்கு. நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன்னா அது எங்க அப்பாக்கள் சமத்தோட தான் நடக்கும். அது வரைக்கும் நாங்க லவ்வர்ஸாவே இருக்கிறோமா. பொறுப்புறமா அரிபார்த்து. இதுதான் உங்க ஹிஸ்டரி, கரெக்டா? இப்ப உங்க லைஃப்ல தலையிடலாமா? சோ கமிங் டு தி பாயிண்ட், நீங்க தலையிட வேண்டாம்னு சொன்னாலும் நான் தலையிட தான் போறேன். உங்க அப்பாக்கள் நினைச்சா உங்க ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கிட்டு போயிட முடியும், பட் என்ன யூஸ்? மறுபடியும் நீங்க ஊரை விட்டு ஓடிடுவீங்க, இல்ல தற்கொலை பண்ணிப்பீங்க, இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க இதயத்தில் இருக்கிற காதல், அதை அழிச்சிட்டா இவ வேற நீ வேற. இதை செய்ய சொல்லித்தான் உங்க அப்பாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க உங்க ஊரு எம்எல்ஏ மூலமா. ஆக உங்க காதலை அடிச்சு என் காதலிய விட என் அப்பா அம்மா தான் நீ ஓடணும். அதே மாதிரி என் காதலனை விட என் அப்பா அம்மா தான் வேணும்னு நீயும் ஓடணும். ஓடலைன்னா ஓட வைப்பேன். ஓகே, நீயே சொல்லிட்ட எங்க அப்பாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அப்படிப்பட்ட அப்பாக்களோட வாரிசுகள் நாங்க எப்படி இருக்கோம்? அது மட்டும் இல்ல, இதயம் ரொம்ப மென்மையானது, அதுக்குள்ள காதல் பூந்துருச்சுன்னா ஒரு இரும்பு கோட்டையோட வலிமையா மாறிடும். முடிஞ்சா அந்த கோட்டைக்குள்ள புகுந்த என் காதல் அழிச்சுப்பாரு. சேலஞ்ச் சேலஞ்ச். ஏய் ஏய், வர்மா இதுவரைக்கும் தோத்ததில்லை, காதல் வந்து வர தோத்ததில்லை.
ஜெயிக்கிறது காதலா ரவுடி சமான் பாத்துருவோம். பிரின்சிபால் கொடுக்காதே 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 பிரின்சிபால் பிரின்சிபால் கொடுக்காதே 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 பிரின்சிபால் பிரின்சிபால் கொடுக்காதே கொடுக்காதே பிரின்சிபால் டிசி எடுத்து வச்சிருக்காரு. வாங்க முடியாதுன்னு அன்வர் தலைமையில் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. என்ன செய்ய? அன்வர் வண்டிலே நாங்க காப்பாத்த என்னடா தர்மா அவனுடைய படையை வரட்டும்டா. ஏய் அரிபத் பாத்துக்கலாம்டா. ஜிந்தா நகர் முஸ்லீம் ஏரியா தான், ஆனா இங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வேறுபாடு கிடையாது. அங்க பாரு குடும்பண்ணா, உம்ம கையால வாங்கி போட்டாலும் எனக்கு வாயை செவக்கிறது. இங்க அசரத்தும் ஐயரும் ஒண்ணுதான். அஸ்லாம் அலைக்கும் பாய். வாலைக்கும் சலாம். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். நமஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அல்லோ தர்மா, உனக்கு கொலை சொன்ன Yeah.
பட முடியாத கோட்டை, அதை தகர்க்க எத்தனை தர்மாக்கள் வந்தாலும் முடியாது. நீ அவங்களை தகர்க்க வேணாம், அவங்கள தகர்ந்துருவாங்க. அண்ணா உத்தாலா, என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ அரிமா. அம்மா எப்படி மாறிக்கீங்க? 24 மணி நேரமும் உங்க நினைப்பு தாமா? நாங்களும் அப்படிதாமா. அம்மா அம்மா, அப்பா எங்களை பிரிக்க தர்மாங்கிற பெயின் கில்லர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காருமா. முடிஞ்சா எங்களை பிரிச்சு பாக்கட்டும். நாங்களும் அவனை ஏத்து போராட தயாராயிட்டோமா. இதுவரை எங்களுக்கும் எங்க அப்பாக்களுக்கும் நடந்த ஃபேமிலி வார் இப்போ ஒரு லவ் ஜோடிக்கும் ஒரு ரவுடிக்கும் நடக்கிற லவ் வாரா மாறிடுச்சுமா. இந்த லவ் வார்ல எங்க ஃப்ரெண்ட் அன்வரை பலி கொடுத்துட்டோம். இனி நாங்க பலியானாலும் எங்க காதல மட்டும் பலி கொடுக்க மாட்டோம். இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தர்மாவை எதிர்த்து காதல் என்னைக்கு தோத்து போகாதன்றது நிரூபிச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டு வருவோம். அதுவும் எங்க அப்பாக்கள் திருந்தி வந்து கூப்பிட்டாதான். உங்க கண்ணீரால ஈரமாகாத எங்க அப்பாக்களோட மனசு எங்க ரத்தத்தாலதான் ஈரமாகும்னா அதுக்கும் நாங்க தயாருமா. அம்மா அம்மா, என்னடி அழுக? ஓ புள்ள பாசமா? அதான் பிறக்கும் போதே கர்ப்பப்பைய வெட்டி எரிஞ்சாச்சு இல்ல, அப்புறம் என்னடி பாசம்? அழுகாதடி, அழகர் கோயில் திருவிழாவில் ஆட்டுக்கடாய்க்கு பதில ஒன்னைய பிடிச்சு வெட்டிட போற. Jump! Sit! Thank you! Friends, நீங்க காதலுக்காக கல்லூரிய தியாகம் பண்ணிய காதலர்கள், நீங்க நம்பி வாழ்றது காதல், ஆனா நான் நம்பி வாழ்றது Yeah.
அடுத்த வாட்டி வந்த பெரிய தோசைகள் தான். இந்த லவ்வர்ஸ்க்கு நீங்க காட்டுற அன்பு கருணை கார்டியன்ஷிப் இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்றது மட்டும் இல்ல, இன்னைக்கே அவங்களை உங்க வீட்டை விட்டு அனுப்பணும். நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியேறது மட்டும் இல்ல, இந்த சிட்டியை விட்டே வெளியேறணும். இது தர்ம ஆர்டர். இது பாருங்க, அவங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, எங்க குழந்தைங்க, அவங்கள விட்டு எங்களால பிரிய முடியாது. தர்மா கிட்ட ஞாபகப்படுத்து, நாங்க அவரோட லெக்சரர்ஸ், எங்க கிட்ட இந்த அடியாள் அனுப்புறது ஆர்டர் போடுறது எல்லாம் வேண்டான்னு. ஆர்டர் போடுறதுக்கு தர்மா என்ன சேர்க்க மாட்டா, சேர்க்க மாட்டா. வாங்கி தாரேன் கோலா, நூறு ஓட்டு சோலாயம்மா ஆட்டோவில போலாம், நூறு ஓட்டு சோலாயம்மா ஆட்டோவில போலாம். அட அட்டுக்கு பட்டுக்கு டிமுக்கு அடிக்கிற டோலுமையா டோலு, ஆ டோலுமையா டோலு, டோலாக்கு டிமுக்கு தாரண்டி பொண்ணு முத்தம்மாவும் இடுப்பு சுத்தி பையன் தாரண்டி. எப்படி எங்க கார்டன் வீட்டை நொறுக்க சொன்னியோ அதே மாதிரி இந்த வீட்டையும் நொறுக்க சொல்ல. இது தர்மா வீடு. அதான் நொறுக்கு. முடியாது. அது நம்ம ஊரு மாதா, அந்த மாதா ரொம்ப சக்தி, அந்த சோகத்தி ஏய்
அதுக்கு முன்னாடி நீ கொண்டுட்டியே பிரிஞ்சு போறோன்னு சொல்லி இல்ல ஆண்டி, நாங்க அன்பா எழுந்த மாதிரி உங்களையும் எழுந்திர கூடாது. நோ, என்ன தர்மா எங்களை கொலை பண்ணிடுவான் அவ்வளவுதானே? கொலை பண்ணட்டும், பீஸ் பீஸா வெட்டி போட்டும், கவலை இல்ல. அண்ணா, நீங்க நீங்க எங்களை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்ன அறிவர், அவ பேக் எடுக்கிற நீ பார்த்து சும்மா இருக்க? ஓஹோ, நீ போறத முடிவு பண்ணிட்டியா? அவளோட முடிவுல ஏன் சம்மதம் மட்டும் இல்லாண்டி, உங்க உயிரும் இருக்கு. உங்களையும் எழுந்துட்டு போராடி என்ன பயன்? சரி, எங்களை விட்டு பிரிஞ்சு போங்க, போய் எங்க தங்குவீங்க? தர்மா மீறி யாரு உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க? ஆதம் ஏவன் லெவலுக்கு எல்லாம் யார் இடம் கொடுத்தா? அவங்க காடு மேடுன்னு தெரிஞ்சு வாழலையா? காடு மேடா, காதலை காப்பாத்தணும்னா கஷ்டப்படுதா வேணும் ஆண்டி? காலேஜ்ல, வீட்டுல, உங்க மனசுல இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சும்மா இருந்த எங்களை அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான் சொல்லி மனசுல பாசத்தை வளர்த்துட்டு இப்ப பாதையில விட்டுட்டு போறீங்களே, உங்க மனசு மட்டும் என்ன ஆண்டவ கல்லாவா படுத்துட்டான்? Oh, my God.
கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க சீக்கிரமா செத்துட்டு உங்களுக்கு குழந்தை வந்து பிறந்துடுறோம். தனித்தனியா பிரியணும், இது தர்ம ஆர்டர். அப்படி பிரிஞ்சு போனா கால் கையை எடுத்துட்டு வரான் தர்மா. உங்க அப்பாக்களே சொல்லிட்டாங்களாம், நீங்க நொண்டியானாலும் நொடமானாலும் பரவாயில்ல, காதல் இல்லாம வீட்டுக்கு வந்தா சரின்னு. அதனால காதலா கால் கையா எது வேணும் முடிவு பண்ணிக்கங்க. பொறுப்பதில்லையே
கண்டு அறுத்தாலும் பிரியாது அந்த வானம். ஏண்டி காதல் காதலன் பழைய ட்ராக்லயே ஓடுறீங்க? அவனை ரிலீஸ் பண்றேன், ஆனா இப்படியே அவனை பிரிஞ்சு ஓடணும், மறுபடியும் ஜென்ம ஜென்மத்துக்கு சேரக்கூடாது. ரிலீஸ் பண்றேன். எஸ், அங்க பாரு. ரிலீஸ் பண்ண. இப்ப நீ பிரிஞ்சு போலனா அவன் பீஸ் பீஸா செத்து போயிடுவான். காதலா முடியாது. சின்னம்பலம் பேசுறேன், நான் செஞ்ச சேவக பெருமாள் பேசுறேன். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். தர்மா இது வரைக்கும் தோத்ததில்ல, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் முதல் தோல்வி. உங்க பசங்களால நான் தெரியுமா? கால் லட்சம் ரூபாய் கொடுத்தா காலை எடுப்பேன், அரை லட்சம் ரூபாய் கொடுத்தா கையை எடுப்பேன், ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா உயிரிக்கை எடுப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் தர்மா. ஏண்டா ஏண்டா எனக்கு 5-5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு காதலர்களை பிரிச்சுடு, காதலை அழிச்சிடு, உயிரை வாங்குறீங்க? இனாஃப், இனாஃப். இதை பாரு, என்னால பொறுமையா இருக்க முடியாது. இதை அவங்களை பிரிக்கணும்னா கொடூரமா நடக்கணும், உடம்புல ரத்த சிந்தணும், மனசுல மரண பயம் வரணும். எஸ், அப்பவும் பிரியலனா சாவுதான், கொன்னிடுவேன். கொன்னுராத தர்மா, பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா செத்துற மட்டும் கூடாது. இந்த கொடூரமான முயற்சியில அவங்க பிரியலன்னா கொல்றத பத்தி அப்புறம் முடிவெடுப்போம் தர்மா. சின்னா, சின்னா, எங்க இருக்காங்க அந்த பசங்க? மூட இல்ல, மூட வரையா? வராது. வரதா? வர வைக்கிறேன். ஏய் லுக், இப்ப மூடு வருதா? ஹ
சாந்து இதயம் இரண்டு கலக்க வேண்டும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தர்மா குத்த சொன்னார். யார குத்தணும்?
என்ன குத்து. Wait. அட்மிட் பண்ண முடியாது. ஏன் அட்மிட் பண்ண முடியாது? நான் சொல்றேன், இந்த தர்ம அனுமதி இல்லாம இந்த ஹாஸ்பிடல் மட்டும் இல்ல, எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் அட்மிட் பண்ண சொல்லு. ஓகே அட்மிட் பண்ண வைப்பேன், ஆனா மறுபடியும் சொல்றேன், ஓடு, இவனை பிரிஞ்சு ஓடு, ஓடு. முடியாது டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் அட்மிட் பண்ணுங்க டாக்டர், செத்துறோம் டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் அட்மிட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் சிஸ்டர், சிஸ்டர் ப்ளீஸ் அட்மிட் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ சிஸ்டர், சிஸ்டர் ப்ளீஸ். இத பாரு, இந்த சிட்டில தர்மா மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். இவனை காப்பாத்தணும்னா இவனை பிரிஞ்சு ஓடுறத வேற வழி இல்ல. முடியாது, பிரிய முடியாது, 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 முடியாது. என்னடி முடியாது? இந்த பாரு, இந்த 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல சாக போறோம். சொல்லு, காதலுக்காக காதலனை பலி கொடுக்க போறியா இல்ல காதலனை காப்பாத்த காதல விட்டு ஓட போறியா? நீ என்ன பண்ணல இல்ல பிரிக்க முடியாது, உன மாதிரி எத்தனை தர்மங்கள் வந்தாலும் இல்ல பிரிக்க முடியாது. ஏ நாங்களே அடிச்சால பிரிய முடியாது, எங்க காதலோட வலிமை உனக்கு தெரியல. வாவ், உன் காதலோட வலிமையை காட்டு. இனிமே என் பேரம் பேத்திங்க, அதுகளுக்கு உடம்பு சரியான உடனே தாலி கட்டி வைக்க போறேன்.
நீ என்னடா, அவங்க அப்பன்களே வந்து தடுக்கட்டும் பாப்போம். அவன் பொண்ணுகளத்துல தாலி கட்ட கூடாது, அவளை கொன்னு. என் மகன் தானா வந்துருவான். அவன் பையனை கொன்னு தர்மா, என் பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா. ஹலோ 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 பிரீதா, என்னம்மா? அம்மா என்ன? நான் உங்ககிட்ட பேசுறேன், கடைசி பேச்சுமா. என்னம்மா சொல்ற? கொல்ல சொல்லிட்டி, எனக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் முக்கியம் இல்ல. இது 25 வருஷ தழும்படி, அவனா நானாங்கிறதுதான். என் பொண்ணு சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லடி, அவன் பையன் சாகறான்ல அதுதாண்டி எனக்கு சந்தோஷம். உங்க போட்டி பகைக்காக பிள்ளைங்களை கொன்னுறாதீங்க. வேணும்னா என்ன கொண்டு போட்டுருங்க, பிள்ளைங்களை விட்டுட சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு கேக்குற பிச்சை. பிச்சை இங்க கேக்காதடி, கொப்புடையம்மன் கோயில் வாசல்ல போய் கேளு, எவனாவது போடுவான். ஏய், அருவாக்களை அள்ளி போட்டுக்கிட்டு வாங்கடா. இன்னைக்கு அணைக்கட்டு ஏலம் எடுக்கணும், இல்ல அவன் தலை எடுக்கணும். அடியாளுங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வாடா. இன்னைக்கு ஏலத்துல ஒண்ணு வெல்லணும், இல்ல அவனை கொல்லணும். எப்ப அந்த பச்சை கண்ணுங்களை வெட்டி எரிய சொன்னீங்களோ அப்பவே நீங்க பட்டு போன மரங்கடா. புருஷன் பட்டு போன பிறகு பொண்டாட்டி கழுத்துல எதுக்குடா தாலி? நாலு பொம்பளைங்க கூடி அழுதுட்டு அறுத்து எரிய வேண்டியதானடா. அவனுங்க ரோஷக்காரிங்க, புருஷங்க உசுரோட இருக்கும்போது தாலி இருக்கிறது அவமானம் நினைச்சு அறுத்து போட்டுட்டு சாக போறாளுங்க. நீங்க ரோஷக்காரனுங்களா இருந்தா புருஷங்க உயிரோட இருக்கும் போதே பொண்டாட்டிங்க தாலி இருக்கிறது அவமானம் நினைச்சா எங்க நீங்க அறுத்துக்கிட்டு சாவங்கடா பாப்போம். புரியுங்கடா, புரியுங்கடா, புரியுங்கடா. செத்த பிறகு அவளுங்க முறப்படி தாலி இருக்கிறதா, இல்ல அவளுங்க தாலி அறுத்த பிறகு நீங்க மானம் போய் சாகணுமா, எதுன்னு முடிவு பண்ணிக்கங்கடா. நீங்க செஞ்சிருக்கிற அநியாயத்துக்கு செத்து கிடந்தா ஒரு பய கூட உங்க பணத்தை சீண்ட மாட்டான்டா. இங்கேயே அழுகி நாரி நாரியத்து கிடப்பீங்களே ஒழிய நல்லடக்கம் கிடைக்காதுடா. Thank you.
தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பிள்ளைங்களோட வரும். தங்க வச்சா உங்களை இன்னும் நம்ப முடியாது. எப்ப பிள்ளைங்களோட வர்றீங்களோ அது வரைக்கும் ஒரு பொம்பளை இங்க இருந்து நகர மாட்டான். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்களாம், அதனால பிள்ளைங்களையும் சேர்த்து வச்சிடலாம் சொன்னேன். சேர்த்து வச்சிடுவோம், பிரிக்க மாட்டாரு, இன்னைக்கு சேர்த்து வச்சிடுவோம். பிரணமா தர்ம ஒரு தடவை பிக்ஸ் பண்ணா அவன் மாத்த முடியாது. துப்பாக்கில இருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி தொலைச்சிட்டு தான் நிப்பான். ஐயோ வேண்டாம் தர்மா, இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, தரோம். குழந்தைகளை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாத தர்மா. சின்னா சின்னா பணம் கொடுக்கறாங்களா? இந்த தர்மாவுக்கு பணம் கொடுக்கறாங்களா? வேண்டாம், நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை தூக்கி எறி. வேற என்ன வேணும்? இந்த வீடு இல்ல, என் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி தரேன். ஆனா உங்க பசங்களால இந்த தர்மா இழந்த மான மரியாதை மட்டும் திருப்பி கொடுங்க. கொடுக்க முடியுமா? 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 திருப்பி கொடுக்க முடியுமா? எனக்கு தெரியும் உங்க பசங்க மட்டும் தான், அதை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்புறேன். சொல்லிய நான் சொல்றது, நீங்க பெரிய தாதாக்களா இருக்கலாம், ஆனா இது தர்மாவோட கோட்டை, ஒண்ணும் முடியாது. வாங்கடா. Is my breath. காதல் என்பது எதுவரை? ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கல்ல. எதிர்த்து எவனும் ஜெயிச்சதா சிறுத்தமே இருக்க கூடாது. Thank you.
Thank you.
ப்ரீத், 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 ப்ரீத, ப்ரீத். முத்தம் வைத்த பின் காய்ந்திடாதே.